மோசடிகள் பல விதங்கள். அதில் ஒருவிதம் நெல்லையில் நடந்துள்ளது. முக்கிய திரை பிரபலங்களின் பெயர்களை பயன்படுத்தி பண மோசடிகள் அடிக்கடி நடந்து வருகிறது. அந்த வரிசையில் நடிகர் அஜித்தின் பெயரும் சேர்ந்துள்ளது. நடிகர் அஜித்தின் பெயரை பயன்படுத்தி பண மோசடி சம்பவம் நெல்லையில் நடந்துள்ளது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரின் கணவர் ஐயப்பன்தான் இந்த மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளார். தன்னுடைய கணவர் பணத்தை இழந்துவிட்டதாக கூறி ராஜேஸ்வரி நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். ராஜேஸ்வரியின் கணவர் ஐயப்பனுக்கு நெல்லை தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். ஐயப்பன் தீவிர அஜித் ரசிகர் என்பதால் சிவா தன்னை அஜித் ரசிகர் மன்ற தலைவர் என்று அறிமுகமாகி நம்ப வைத்துள்ளார். நடிகர் அஜித் கஷ்டப்படும் ரசிகர்களுக்கு மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து 15 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஐயப்பனை சிவா ஏமாற்றியுள்ளார். இதனை புகாரில் தெரிவித்துள்ளார் ராஜேஸ்வரி. அஜித் ரசிகர் மன்றத்தோட தலைவர்னு சொல்லி சிவான்னு ஒருத்தர் என் வீட்டுக்காரர் பிரைன் வாஷ் பண்ணி நாங்கள் மன்ற சார்பாக வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1,10,000 அவரை அடிச்சிட்டாருணும். இப்போ என்னாச்சுன்னா என்னோட வீட்டுக்காருக்கு அம்மா அப்பா கிடையாது. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். என்னோட வீட்டுக்காரர் இங்கே முடிச்சுட்டு வளர்க்கும் போல இப்போ கொரோனாலாம் முடிஞ்சோடனே கோட்டையை வேலையை போயிட்டாரு. பைசாவை திருப்பி கேட்க போகிறப்ப உனக்கு பேக்ரவுண்ட் யார் இருக்கா, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வரட்டுறாரு. நான் 2 குழந்தைங்களும் வச்சுருக்கேன். இப்போ நான் எதுவும் ஒன்றுனா அவரை வச்சு தான் எனக்கு எல்லாம். எனக்கும் யாரும் கிடையாது. என்னோட அம்மா அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட், வேறு யாரும் கிடையாது. இப்போ அவரை வச்சு தான் நாங்கிறப்ப இவரால் ஊருக்கு வரவும் முடியல, வைக்கவும் முடியல. நான் ஏதாவது கால் பண்ணால் என்னோடய நம்பரை பிளாக்ல வச்சுட்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்டே பேசி அவரே டீல் பண்ணுறாங்க, அவரே மறட்டுறாங்க. சப்போஸ் என்னோட வீட்டுக்காரருக்கும் எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் 2 பிள்ளைகளை எங்கே போகணும்? ஐயப்பனை நம்ப வைப்பதற்கும் அவரிடம் இருந்து பணத்தை பெறுவதற்கும் நடிகர் அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அலுவலகத்தில் பணிபுரியும் சங்கர் என்பவரை போலியாக தயார் செய்து பேச வைத்து மோசடியை அரங்கேற்றியுள்ளதாக ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சுமார் 110,000 ரூபாய் வரை சிவாவிடம் கொடுத்து ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியினர் ஏமாந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்சுவலாக எத்தனை நாள் வரை ஆகுது, நான் பைசா கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட வீட்டுக்கு அது வந்து படிப்பறிவு கிடையாது. அதுவும் போக என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் அவங்க எப்படி பழக்கம் தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபேக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூஃப் எல்லாமே ரெடி பண்ணி கிட்ட எங்ககிட்ட ஒரு பத்திரம் மாதிரிலாம் காமிச்சாங்கன்னா அப்பவும் கேட்டது, இந்த பத்திரம் ஒரிஜினல் கிடையாது, எதனால என் கண்ணு முன்னாடி காமிச்சு என் வீட்டுக்காரர் சைன் பண்ண சொல்லுங்கண்ணா, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட்டாகவே எல்லாம் ரெடி பண்ணி என்கிட்ட எதுவுமே ஃபுல் டீட்டெயில் காமிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என் வீட்டுக்காரத்தையும் காமிச்சு எனக்கு தெரியாமல் அவர் பைசா கொடுத்து ஏமாந்துருக்காருண்ணா. ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் விக்கிரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைலும் பண்ணிட்டேன், அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கவும் சொல்லிட்டாங்க. ஒன்றுமே கொடுக்கல, கேட்டால் ஏதோ ஒரு போலியாக ஒரு டாக்குமெண்ட் காமிச்சிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. பிளைன் செக் என்னெல்லாமோ அனுப்பியிருக்காங்க, அப்பவும் கேட்குறேன், யாருமே சைன் இல்லாமல் செக் அனுப்ப மாட்டாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு இருக்கு. இல்லை இல்லை மேடம் அங்கேருந்து தான் வந்திருக்கு, அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவர் ஃபோன்லேருந்து நான் கூப்பிட்டா தான் எடுப்பார். என்னோட ஃபோன்லேருந்து இப்போ வர கூப்பிட்டு அவர் எடுக்கவே மாட்டார். பணத்தை திருப்பி கேட்டால் சிவா கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டுள்ள ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் தங்களின் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் அஜித்தின் ரசிகரிடம் அவரது ரசிகர் மன்றம் பெயரில் மற்றொரு ரசிகர் மோசடி செய்துள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் அஜித் கடந்த 2011 தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அதிகாரப்பூர்வமாக கலைத்து விட்டார். தன் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ரசிகர் மன்றங்களை கலைப்பதோடு தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நற்பணி இயக்கத்தை பயன்படுத்துவது எனது என்ன ஓட்டத்துக்கு உகந்தது இல்லை என்றும் நடிகர் அஜித் பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு கலைத்தார். ஆனால் கலைக்கப்பட்ட ரசிகர் மன்ற பெயரிலேயே பண மோசடி நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.